தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக் வேர்ல்ட். நான் உங்கள் அன்பு நண்பன் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் பேசிக்கில் நம்ம எப்படி கட்டத்திற்குள் ஃபோட்டோ வைப்பது அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைலில் போய்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதோடய ரெசல்யூஷன் ப்ளஸ் அதோடய டைட்டில் கார்டை என்ன வைக்கணும் நீங்களே டிசைட் பண்ணிங்க. அதோடய மூடு மட்டும் சிஎம்ஓகே மூடில் வச்சு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டு லேயர் லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி லேயர் லாக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். ஃபைலில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மார்க்கெட் டூலை யூஸ் பண்ணி, ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலை யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆல்ட்டு பேக்ஃபேஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட்டு பேக்ஃபேஸ்ன்றது என்னென்னா, நம்ம அதோட ஃபோர் க்ரௌண்ட் கலர், நம்ம செலக்ட் பண்ணிருக்க அந்த பாக்ஸோட ஃபோர் க்ரௌண்ட் கலர். ஸோ நம்ம ஆல்ட்டு பேக்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுற ஏரியாவுக்கு நம்ம செலக்ட் பண்ணிருக்க கலரை நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு செலக்டில் போய்ட்டு டீ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதை மூவ் டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த பாக்ஸு, அந்த பாக்ஸை நமக்கு எத்தனை பாக்ஸ் தேவையோ அந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது அத்தனை பாக்ஸ் தனித்தனி லேயர்ஸாக நமக்கு உருவாகிடும். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா கண்ட்ரோல் இசட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மிஸ்டேக்லேருந்து ரீடு ஆர் அண்டு ஆப்ஷனை நம்ம கண்ட்ரோல் இசட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலிப்ஸ் மார்க்கெட் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வட்டத்தை போட்டுக்கலாம். இந்த வட்டம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த வட்டம் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். நமக்கு அதோடய பேக்வேஸ்க்கும் அதே கலர் தான். ஆல்ட்டு பேக்வேஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபோர் க்ரௌண்ட் கலர் ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எப்படி ஃபோட்டோவை வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபைலை இதில் ஃபிட் பண்ண போகிறீங்களோ, அதாவது எந்த ஃபோட்டோவை நீங்கள் இமேஜ் ஃபைலில் ஃபிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. இப்போ நமக்கு தோனியோட இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணுறோம். ஒவ்வொரு இமேஜாக ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்தெந்த இமேஜை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த இமேஜ் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. இப்போ நமக்கு தேவையான அந்த எல்லாமே தனித்தனி லேயர்ஸாக உருவாயிடுச்சு. அந்த லேயர்ஸை என்ன பண்ணணும், நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைக்கிறது மூலிமா நம்மளை இந்த இருக்கிற இந்த ஃபோட்டோஸை நம்ம ட்ராக் பண்ணி ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ அந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணியாச்சு. இப்படி நீங்கள் எடுத்திருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் எந்த ஏரியாவில் வைக்க போகிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு நேராக நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைங்க. இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல ஃபிட் பண்ண போய்ட்டு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்தந்த இடத்துல இப்போ நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். தலத்தோணியோட ஃபோட்டோவை பெருசாக இருக்கிற மாதிரியும் மாற்றி வைக்கிற மாதிரியும் ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்களோட சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிஸ்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டீ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபோட்டோவை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு தலத்தோணியோட இமேஜை, அந்த பெருசாக ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா அந்த ரவுண்ட் ஷேப்பில் தலத்தோணியோட இமேஜை நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிடலாம். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நீங்கள் இந்த கார்னரில் ட்ராக் பண்ணுங்கள். சென்டரில் எப்பயுமே ட்ராக் பண்ணக்கூடாது. நம்ம வீடியோவை தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா அதற்கான பேசிக்லேயே நம்ம சொல்லியிருப்போம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணி வைங்க. அந்த கார்னரை ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கார்னரில் வச்சு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். இப்போது தலத்தோணியோட இமேஜ் கரெக்டாக ஃபிட்டாக செட் ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது ஷிஃப்ட் ஆல்ட் ஜியை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட இமேஜ் நீங்கள் எந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல பொசிஷன் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் ஜி, அதாவது ஒவ்வொரு இமேஜும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கார்னரில் நான் கரெக்டாக செட் பண்ணதால் ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணேன், அதனால் ஓகே இருக்குது. இந்த ரெண்டு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா
மூஞ்சி ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்கும். அது உங்களுக்காக ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வச்சது. அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டத்தில் இப்போதைக்கு ஃபோட்டோவை ஃபிட் பண்ணிட்டீங்க. இதில் உங்களுக்கு எதாவது தேவையான மேட்டர்ஸ் ப்ளஸ் ஏதாவது பண்ணணுன்னா இதில் எழுதிக்கலாம். மேலே கார்னரில் எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கலாம். பேனர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி ஃபிட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு